ரெண்டு சின்ன பசங்க அண்ணன் தம்பிங்க ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு 17-18 வயசு வரைக்கும் மாதிரி நல்ல ஹெல்த்தியா நல்ல குண்டா ஹைட்டா வெயிட்டா இருப்பான். தம்பிக்கு ஒரு 10 வயசு தான், ஆனா பார்க்க ஒரு 6-7 வயசு மாதிரி தான் இருப்பான். நோஞ்சா மாதிரி ரெண்டு பேரும் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பட்டம் அருந்து காத்துல பறந்துருது. அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஓடுறாங்க, அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் விடாம ஓடுறாங்க. பட்டம் பறக்குது, இவங்க ஓடுறாங்க, பட்டம் பறக்குது, இவங்க ஓடுறாங்க. அப்படியே அந்த பட்டம் ஒரு ஆள் இல்லாத இடத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல பட்டம் விழுது. அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு அண்ணன்காரன் குதிக்கிறான், அந்த கிணத்துல விழுந்துடுறான். தம்பிக்காரனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், என்னடா அண்ணன் கிணத்துல விழுந்துடுறானே அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். அண்ணகாரன் உள்ளேந்து, டே தம்பி எனக்கு பயமா இருக்கடா, நான் செத்துருவானேன்னு பயமா இருக்கடா, எப்படியாவது என்ன காப்பாத்துறா, யாராவது இருந்தா கூப்பிடுறா, என்ன காப்பாத்துறா காப்பாத்துறா காப்பாத்துறான்னு அண்ணன் கிணத்துக்குள்ளேந்து கத்துறான். தம்பிக்காரன் சுத்தி சுத்தி பாக்குறான், அவனுக்கு கண்ணை கெட்டின தூரத்துல யாருமே இல்ல. உடனே அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பக்கெட்டு, பக்கெட்டுல வந்து கயிறு இருக்கு. உடனே அந்த தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, அந்த பக்கெட்டை வந்து கிணத்துல போடுறான். போட்டு, அண்ணா இந்த பக்கெட்டை நீ புடிச்சுக்கோ, நான் இந்த கயிறை இழுக்கிறேன், எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திடுறேன், தைரியமா நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான். சரிடான்னு சொல்றான் தம்பி அண்ணக்காரன். தம்பிக்காரன் அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற தம்பிக்காரன் அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறான். தம்பு கட்டி இழுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து அண்ணனை காப்பாத்திடுறான். ரெண்டு பேரும் அவங்க தெருக்கு போறாங்க. தெருக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறான், ஏன்னா டேய் நீ ஏன் இருக்க நோஞ்சா மாதிரி. தம்பிக்காரனை பார்த்து, அண்ணக்காரன் இவ்வளவு பெருசா இருக்கான், வாட்ட சாட்டமா ஹைட்டா வெயிட்டா, உன்னால அந்த பக்கெட்டே தூக்க முடியாது, நீ கிணத்துல விழுந்த அண்ணனை பக்கெட்டை போட்டு இழுத்து காப்பாத்துறியா, யாருக்கிட்ட கதை விடுற, பொய் சொல்லாத அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, திட்டுறாங்க. என்னடா இது, நடந்ததுதானே நம்ம சொன்னோம், எதுக்கு யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு அப்படியே கவலையோட ரெண்டு பேரும் இருக்கும்போது அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தாரு ஒரு மரத்தடியில. அந்த பெரியவர் அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு. சூப்பர் தம்பிகளா, நீங்க பண்ணது பெரிய விஷயம், முக்கியமா தம்பிக்கு ரொம்ப பெரிய ஒரு பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு. அந்த பாராட்டுறத பார்த்த அந்த தெருவில் இருக்கிறவன் ஒரு 4-5 பேர் வந்து, ஏன்பா பெரியவரே இந்த பசங்க தான் பொய் சொல்றாங்க, கதை விடுறாங்க, அதையே நம்பிட்டு நீங்க அந்த பசங்களை பாராட்டுறியே அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து அந்த 4-5 பேர் கேட்கும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல இந்த பசங்க சொல்றது உண்மை, அந்த இடம் எனக்கு தெரியும், அந்த இடத்துல கிணறும் எனக்கு தெரியும், இவங்க சொல்றது உண்மை அது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. ஸோ அந்த 4-5 பேர் அந்த பெரியவரை பார்த்து, எப்படி நீங்க அவ்வளோ ஆணித்தரமா உறுதியா அது உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த இடத்துல கண்ணு கெட்ட தூரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும், அந்த கிணத்து பக்கத்துல. சப்போஸ் அங்க சுத்தி யாராவது இருந்திருந்தாங்கன்னா, இந்த பையன் பண்ற முயற்சி பார்த்து, டே தம்பி நீயே நோஞ்சா மாதிரி இருக்க, நீ போய் அண்ணனை இழுக்கிறிய, உன்னால முடியாதுரா, நீ வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாத, உன்னால காப்பாற்ற முடியாதுரான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாராவது முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா, இந்த தம்பிக்காரனால கண்டிப்பா அண்ணன்காரனை காப்பாத்தி இருக்க முடியாது. யாருமே அங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லாததுனாலதான் தம்பிக்காரனால, அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற ரொம்ப வீக்கா இருக்கிற அந்த தம்பிக்காரனால அந்த வாட்ட சட்டமா இருக்கிற அண்ணன்காரனை காப்பாத்த முடிஞ்சது. எதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நண்பர்களே, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி 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 நல்ல திறமையா இருக்க வேண்டிய, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய நம்மளை எப்படி இந்த முட்டைய ரொம்ப அடக்காத்தா அந்த 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 முட்டை கூமுட்டையாயிடுமோ, அழகா விரிஞ்சு வெளியே வர வேண்டிய அந்த கோழி குஞ்சா வெளியே வந்து விளையாட வேண்டிய அந்த கோழி குஞ்சு அந்த முட்டைக்குள்ளேயே கூமுட்டை ஆயிடுதோ, அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம், பெற்றோர்கள் உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லி நிறைய பேரை கூமுட்டையாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த உலகத்துல. முக்கியமா சகோதரிகள், பெண் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, அவ்வளோ திறமையா அவ்வளோ சாதனைகள் படைக்க வேண்டிய அந்த பெண் பிள்ளைகளை, ஏ நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணி உன்னால முடியாது, ரிஸ்க் எடுக்காத, இதுல எல்லாம் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி 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 அவங்கள உன்னை சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு, அவங்கள கூமுட்டையாக்கி வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பத்தி கவலைப்படாதீங்க. மக்களுக்கு வேற வேலை கிடையாது, முடியாதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ், உங்களால முடியும்.
சகோதரிகளே, உங்களால முடியும். நீ என்ன துறையில இருக்கீங்களோ, என்ன தொழில் செய்யறீங்களோ, உங்களால அதை ஜெயிக்க முடியும். மக்கள் சொல்றது பத்தி கவலைப்படாதீங்க. மக்கள் பேச்சை கேட்டீங்கன்னா நீங்க உருப்படாம போயிடுவீங்க. உங்களால முடியாம போயிடும். உங்களால முடியும். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். Wish you all the best. God bless you.